குடும்பத் தலைவிகளுக்கான 1000 ரூபாய் உரிமைத் தொகை செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணாவின் பிறந்தநாளிலிருந்து வழங்கப்படுவதா பட்ஜெட்டில் திமுக அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸ்டாலின் இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டார்னு அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து சொல்லி வந்த நிலையில் ஸ்டாலின் அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு, தேவை இருக்கிறவர்களுக்கு மட்டும் இந்த பணம் போய் சேரணுமா இல்லை பணக்காரர்களுக்கும் போய் சேரணுமா அப்படின்னு மக்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நமக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்த மாதிரி இருக்குது. சுதந்திரத்தை கொடுத்ததே ஸ்டாலின் தான் அப்படின்னு நான் சொல்கிற அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் யாருமே பண்ணினதில்லை. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பார்த்து தான் மற்ற கவர்மெண்ட்டும் ஃப்ரீ இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பஸ்ஸு ஃப்ரீலாம் சொன்னது ஸ்டாலின் ஒருத்தர் தான். ஏறி உட்காந்து நாங்கள் வரும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை போல் மகிழ்ச்சி எங்கேயுமே கிடையாது. காசு இருக்க தான் செய்யுது, இருந்தாலும் நம்ம மகளிருக்கு அது ஒரு சுதந்திரமாக நாங்கள் நினைக்கிறோம். காசு இருக்குது, காசு இல்லைன்னு இல்லை, இல்லாதவங்களுக்கு நிறைய சந்தோஷம், இருக்கிறவங்களுக்கு அது நாங்கள் அதை ஒரு பெரிய சுதந்திரமாக நினைக்கிறோம். அவ்வளோதான். 1000 ரூபா வந்து சும்மா ஒன்றும் கிடையாது. அதை எவ்வளோ எந்த இதிலேருந்து எப்படி ஒதுக்கி எப்படி கொடுக்கலாங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். அதுக்காக தான் இவ்வளோ நாள் டிலே ஆகிருக்கு. மற்றபடி அவர் கொடுக்க மாட்டேன், ஏமாத்துறது, அதெல்லாம் சும்மா எதிர்கட்சிக்காரங்க சொல்கிறதெல்லாம் சும்மா ஒரு குறையை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஏதாவது குறை வேணும்ல. அதனால் இந்த ஒரு இதை ஸ்கீமை நிறைவேற்ற இவ்வளோ நாள் ஆகிருக்கு. என்ன கொடுக்கணும்னு சொன்னால் கொடுத்தா நான் ஆனால் கொடுக்கலாம். பின்ன அடுத்த வாட்டி எப்படி நம்பி ஓட்டு போடுவாங்க ஜனங்க? அவர் என்னடா செய்கிறாங்க, அவங்க மாதிரி இவங்க செய்கிறாங்க அப்படின்னு போட மாட்டாங்க, நம்பி போட மாட்டாங்க. இப்போ ஜனங்க யார் எது கொடுக்குறாங்க எதிர்பார்ப்பாங்கல்ல, அது பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சரி, சொன்னதெல்லாம் செய்கிறாங்கல்ல, அப்போ ஒரே கட்சியாக இருக்கட்டும்னு போடுவாங்க, ஓட்டு போடுவாங்க. நிரந்தரமாக ஆட்சியில் இருக்கணும், மக்கள் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாங்க, கொடுக்கணும். கொடுத்தா தான் நல்லது, இல்லாத போட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அவங்க நம்பிக்கை வரும். இப்போ நான் 1000 வாங்கினா அது என்ன பண்ணணும்னு எனக்கு தான் தெரியும். அதே மாதிரி வீட்டுக்கு பொண்ணுங்களுக்கு தான் தெரியும் அந்த 1000 என்ன பண்ணணும்னு. அவங்கவுங்க வீட்டுக்கு தான் தெரியும், உலகத்தை தெரியாது தகுதி உள்ளவங்க. ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டம் நல்ல திட்டம்தான். ஒரு ஏழை எளிய பெண்களுக்கு ஒரு கை செலவுக்காகும். ஒரு வேலை கிடைக்காதப்போ, வீட்டுக்காரு தராதப்போ இந்த காசு ஒரு உதவியாக இருக்குது. ஒரு சேர்த்து வச்சு பிள்ளைங்களுக்கு ஒரு படிப்பு செலவு கொடுக்கலாம், இல்லை ஒரு வாடகைக்கே கொடுக்கலாம், ஒரு கேஸுக்கே கொடுக்கலாம், ஒரு காய்கறி கொடுக்கலாம். கொடுக்குறதுன்னா நிறைவேற்ற தான் செய்வாங்க. அது எப்படி எல்லாம் மக்கள் கேட்பாங்க இல்லைங்களா? அதை நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, இப்போ கொடுக்கலேன்னு மக்கள் கேட்பாங்க இல்லையா? அதனால கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? நிறைவேற்றுறார் சொல்கிறது நிறைய செய்துன்னு தான் இருக்கிறாரு. இது வரலையும் இன்னும் நல்லது செஞ்சால் நல்லாயிருக்கும். இது கொடுக்குறேன்னு சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றினாலும் நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய மக்களுக்கு செஞ்சுன்னு தான் இருக்கிறாரு, ஒன்றும் செய்யாதெல்லாம் இல்லை. இப்போ உங்கள் டைமில் கூட 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னது எல்லாருக்கும் கொடுத்தாரு. அதே மாதிரி அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சார். கண்டிப்பாக சொன்னதை செய்வார். செய்கிறதுக்காக தான் அவர் இங்கே வந்திருக்காரு. இவ்வளோ நாள் ஆட்சியில் இல்லாதவர் இப்போ அவங்க அப்பா செய்ய வேண்டிய எல்லா கடமையும் அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, நிறைவேறது கண்டிப்பாக நிறைவேறும். தளபதி சொன்னால் சொன்னது தான். அவர் சொல்கிறது செஞ்சிட்டாரு, அவ்வளோதான். அவங்க சொல்கிறது சொல்லுவாங்க 1000. ஆனால் இவர் பரவாயில்ல, நல்லா செய்கிறாரு. இது கொடுக்குறதுன்னா மாதம் மாதம் கொடுக்குறதுன்றது ஒரு இது தானே. எவ்வளோ குடும்பத் தலைவங்க அது சொல்கிறத செஞ்சிட்டாரு, அவ்வளோதான். இது மக்களுக்கு ஒரு யூஸ் தானே இது. அதனால நல்ல திட்டம் தான் இது. அது அவங்க சொல்கிறத சொல்லின்னு தானே இருப்பாங்க, அவர் செய்கிறத செஞ்சுன்னு தானே இருப்பார். சொல்கிறனால சொல்லிட்டு தான் இருப்பாங்க. எதிர்கட்சிக்காரங்க எதை வேணால் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் ஸ்டாலின் செய்கிறத செய்தார். பஸ்ஸு டிக்கெட் இல்லாமல் ஃப்ரீனாரு, அது இது பண்ணிட்டு தான் இருக்காரு. இது கண்டிப்பாக செய்யும். எதிர்கட்சினா எல்லா கட்சியிலையுமே ஒவ்வொரு வாட்டி அவங்க எதிர்கட்சியோட அவங்க கருத்தை பதிவு பண்ணிட்டு தானே இருக்காங்க. இப்போ இவங்களையுமே எதிர்கட்சியாக இருக்கும்போது இவங்களும் ஒரு கருத்து பதிவு பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதை வச்சு நம்ம எதுவுமே கணிக்க முடியாதுல்ல. பரவாயில்ல, அது ஏதோ ஒரு செலவுக்கு ஆகும்ல அவங்களுக்கு. மாதம் ஏதோ ரேஷன் பொருள் இப்போ கொடுக்குறாங்க, அது யூஸு. அந்த மாதிரி இது ஏதோ ஒரு செலவுக்கு அவங்களுக்கு, அவங்க வீட்டுக்காரையோ யாரையோ நம்பாமல் அவங்களுக்குன்னு இருக்கும்ல. அதாவது பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க உண்மையிலேயே. அந்த ரேஷன் கார்டுலேயும் சரி, இதுலேயும் சரி, நிறைய இல்லை அவங்க சொல்கிறது அப்படி தான் சொல்கிறாங்க. அவங்க ஆட்சியில் இருந்து அவங்க நிறைவேற்றினா தான் அவங்களுக்கு தெரியும் என்ன சொல்கிறீங்க அவங்கவுங்க ஆட்சியில். அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இது கொடுக்குறது வேஸ்ட்டு தான். அதுக்கு பதிலாக வேறு எதாவது விலைவாசியை கண்ட்ரோல் பண்ணலாம். தட்ஸ் ஆல். ரேஷன் கார்டில் இருக்கவங்க எல்லாமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் வச்சுருக்காங்க, ஒரு பேங்க் எம்ப்ளாயிஸும் வச்சுருக்காங்க, ஒன்றுமே இல்லாதவங்களும் வச்சுருக்காங்க. ஸோ பெட்டர் அவங்க அனலைஸ் பண்ணி கொடுக்கணும். அது பாசிபிள் கிடையாது. அதுக்கு பதிலாக விலைவாசி எதாவது ரெடியூஸ் பண்ணலாம். எல்லா ஸ்கூல்ஸும் வேறு ஏதாவது பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு எதுக்காக பண்ணலாம். இந்த ஆப்போசிட் பார்ட்டி இப்படி தான் பேசலாம் இல்லையா? ஏன்னா இவங்க ஆப்போசிட்டாக இருக்கனால பேசலாம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஐயா கொடுப்பாருன்ட்டு. கொடுத்தா நல்லது தான், ஆனால் நல்ல யூஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும். அது மற்ற அவங்க ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போய் குடிக்கக்கூடாது. மெயின் அதுதான். அவங்க கொடுக்குற காசு நான் அவங்களுக்கு குடும்பத்துக்கு யூஸ் ஆகணும். அதே என்னோட அவர் செய்ய தான் செய்கிறார். சும்மா ஸ்டாலினை யாரும் குறை சொல்லவும் முடியாது. எல்லாருக்கும் நல்லதா செய்றாரு, ஏழை ஜனங்களுக்கு நல்லதா செய்றாரு. நடுவுல இருக்கிறவங்க சரியான முறையை அதை பயன்படுத்தல, இன்னும் பெண்டிங்ல போட்டு வச்சிருக்காங்க. இனிமே எல்லாத்தையும் செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எல்லாமே ஆம்பளைங்க செய்கிறாங்கன்னு நல்லா கிடையாது. பொம்பளைங்க நாங்கள் தான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சுன்னு இருக்கோம். அதனால் கொடுக்கணும், கொடுப்பாரு, கொடுத்தா நல்லது, நாட்டுக்கே நல்லது. எல்லாருமே சரிசமமாக தானே ஓட்டு போடுறாங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் போடல. எல்லாருக்கும் எப்படி இதுவோ அதே மாதிரி தான் அவர் செய்வார். அவங்க யாரும் வந்தாலும் அவங்க இவங்கன்ற வேறுபாடு அவர்கிட்ட கிடையாது. எல்லாருமேக்கும் என்ன சேரணுமோ அது கரெக்டாக போய் சேர்ந்துடும். முக்கியமாக ஏழைகளுக்கு இருக்கிறது தான் நல்லது. இப்போ வசதியானவங்களுக்கு தேவைப்படாது, ஏழைகள் இருக்கிறவங்களுக்கு, அதுவும் வயசானவங்களுக்கு, கணவர் இழந்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக தேவை. வருஷம் ஒரு 12,000 வரும்னா நல்ல விஷயம் தான். அது வர்றது பெட்டர். பெரிய ஸ்கீம்ப்பா. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு தாய்மார்கள் நிறைய கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம், வரவேற்கத்தக்கது. எங்களுக்கு மகளிரில் நாங்கள் பஸ்ஸில் வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கேயும் போக வர சுதந்திரமாக நாங்கள் வரோம். முன்னாடியெல்லாம் பர்ஸ் எடுத்து எவ்வளோ கூட்டம்னாலும் காசு எடுக்கிறதுக்குள்ளே கீழே விழுந்து எழுந்திரிச்சு இப்படியா தடுமாறிலாம் நாங்கள் எழுந்திருக்கோம். வயசானவங்கெல்லாம் ஏறி தடுமாறி காசு எடுக்கிறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அது காசு எடுக்கிறதுக்கு அந்த ஒரு இது இல்லாமல் நாங்கள் ஏறினோன்னா ஒரு எந்த இடத்துக்குனாலும் ஃப்ரீயாக போகிறோம் வரோம். இந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. ஸ்டாலினால் மட்டும்தான் முடியும். பணக்காரங்க நம்மளுக்கு தெரியுமா, அவங்க இருக்கிறவங்க அவங்க வீட்டில் 1000 கஷ்டம் இருக்கும். அவங்களும் ரேஷன் கார்டு எதிர்பார்க்க தானே செய்வாங்க. எவ்வளோதான் இருந்தாலும் கவர்மெண்ட் கொடுக்க காசு வேணாம் சொல்லுவாங்களா? யார் இருக்கிறவங்களோ இல்லாதவங்களோ எவ்வளோதான் பணம் இருந்தாலும் பணம் கொடுத்தா யாரும் வேலை சொல்ல மாட்டாங்க. அந்த 1000 வந்து ஒரு செலவுக்கு ஆகும்னு அவங்களும் எதிர்பார்க்க தான் செய்வாங்க. அதனால் பணக்காரங்க கொடுங்க, ஏழை கொடுங்க நம்ம சொல்ல முடியாது. அரசாங்கம் கொடுக்குன்னா எல்லாத்துக்கும் பொதுவாக தான் கொடுப்பாங்க. சாப்பிட்டது யார் சாப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. ரேஷன் கார்டு மூலிமா எல்லாம் கொடுத்தா ஆவாங்க. அதை நம்ம சொல்லக்கூடாது. பணக்காரங்க கொடுக்காதீங்க எங்களுக்கு மட்டும், ஆனால் அவங்களுக்கு வயிறு இருக்குல்ல, நம்மளும் வயிறு இருக்குல்ல. இது வந்து இருக்கப்பட்டவங்களை விட ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பணக்காரவங்களுக்கு தேவைப்படாது, ஏன்னா அவங்களுக்கு வருமானம் இருக்குது, தேவைப்படாது. இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செய்தாகணும். ஏன்னா எவ்வளோ பேர் வறுமை கோட்டில் கீழே இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும். இருக்கிறவங்களுக்கு நிறைய இருக்குது, அதை பற்றி அந்த 1000 ரூபாய் பெரிய விஷயம் கிடையாது. இல்லாதவங்களுக்கு 1000 ரூபாய் பெரிய விஷயம். அதாவது இருக்கிறவங்க வந்து எனக்கு வேண்டாம், தானாக முன் வந்து எனக்கு வேண்டாங்க, அது இல்லாதவங்களுக்கு கொடுங்கன்னா இல்லாதவங்களுக்கு அது உபயோகப்படும். பணக்காரங்களுக்கு தேவையில்லைன்னு தான் நினைப்பேன். ஏன்னா இல்லாதவங்களுக்கு இந்த திட்டம் கொடுக்கும் போது அவங்களுக்கு யூஸ் ஆகுறது தான் நல்லது. என்ன சொல்கிறீங்க? பணக்காரங்க வச்சுக்கிட்டு அவங்க செலவு பண்ண முடியாமல் இருக்காங்க. நம்மளை மாதிரி நடுத்தரவங்களுக்கு கொடுத்தாலே இது ரொம்ப யூஸ். உண்மையாக இந்த பண வசதி நல்லா யூஸ் தான். அது வந்து அவங்களுடைய கார்டு எப்படி இருக்கோ அதை பார்த்து தானே கொடுப்பாங்க. பணக்காரங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ எங்களை மாதிரி ஆளுக்கு நாங்கள்லாம் கூலி வேலைக்கு போகிறவங்க, டெய்லி வேலை செஞ்சு சாப்பிட்றவங்க, எங்களுக்கெல்லாம் வருமானம் கம்மி. அதனால எதிர்பார்த்து இருக்கிறோம், எப்போ கொடுப்பாரு, எந்த மாதம் வரும்னு எதிர்பார்த்து இருக்கிறோம். இல்லை, பணக்காரங்களுக்கு கொடுக்கணுன்னா நாடு முழுக்க கொடுக்கணுன்னா நம்மளோட நிதி நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுக்க முடியும். ஆனால் தகுதியானவங்களுக்கு போய் சேர்ந்தாலே போதும் தான் நான் நினைக்கிறேன். அது அவங்க தான் ரொம்ப வறுமை கோடு கீழே இருக்கவங்க தான் அனுபவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் கிடச்சிருச்சுன்னா அவங்களோட நிலைமை அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கும். அவங்களும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. இந்த ஒரு 1000 ரூபான்றது ஒரு கேஸுக்கோ ஒரு சின்ன சின்ன செலவுக்கோ இந்த ஒரு 1000 ரூபாய் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. இல்லை, தகுதியானவங்களுக்கு போய் சேர்ந்தால் பரவாயில்ல நாங்கள் நினைக்கிறோம். பணக்காரங்களாம் இருப்போம், இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு போய் சேர்ந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள்.